Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் சமோசா மாவு பிசையாமல் எப்படி ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக முதல்ல நாம் சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 2-3 விசில்ஸ் விட்டால் போதும், நமக்கு ரெடியாகிடும். இப்போ சிக்கனும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சிக்கனை பிரிச்சுட்டு அந்த தண்ணியை நாம் சூப்பு போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதோட நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு சூப் போல் கொடுக்கலாம். நம்ம கூட இதை எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த சிக்கனை 2 ஃபோர்க் வச்சு நல்லா பிரித்து விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலேயே பாருங்கள், நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சிக்கன் ரெடியாக இருக்குது, இதை தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணிக்கும், ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுருக்கோம். ஸோ வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு ப்ரௌனாக சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலரிங் நல்லாயிருக்கும், பட் காரம் குறைவாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் எது ஆட் பண்ணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் நமக்கு நல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஒன்று கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் அந்த மசாலாவோட கலந்து நல்லா வெந்து வரணும். ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வெந்து வரும்படிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க, அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சமோசா ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போ நீங்கள் மில்க் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிரெட்டோட ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. அடுத்ததாக இதுக்கு தேவையான 2 எக்கு உடச்சி ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது நம்ம டிப் பண்ணுறதுக்காக இந்த எக் தேவைப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கலை, நம்ம அந்த பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பொடிச்சிக்கிட்டேன். பாருங்கள் இதுதான் பிரெட் க்ரம்ஸு. ஸோ இதுவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இந்த பிரெட் ஸ்லைஸை வச்சு சமோசா ரெடி பண்ணிக்கலாம். எல்லா ஓரங்களும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இதை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு தின்னா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பிரெட் ஓரங்களை ஒட்டுறதுக்காக நான் இன்றைக்கி தண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா கூட கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரங்களை தண்ணி வச்சு தடவி நான் அந்த வீடியோவில் காட்டுறது போல் நீங்கள் ஒரு கோன் போல் இதை மடிச்சிக்கலாம். மடித்து நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணும்போது நல்லா அது பேஸ்ட் ஆகிடும். அதே போல் அந்த கார்னும் நீங்கள் இப்படி ஒட்டி இப்படி உள் சைடாக நீங்கள் ஃபிங்கர்ஸை விட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதுக்கு தண்ணியே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் மைதா கூட கரைச்சி வச்சுக்கலாம். இது போல் தண்ணி வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ நமக்கு இது கோன் ஷேப்பில் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம சமோசாக்களை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது செஞ்சு முடித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதை உள்ளே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளே பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண பிறகு அதே ஸ்பூன் வச்சோ இல்லை ஃபிங்கர் வச்சோ நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடியில் வரைக்கும் அந்த சிக்கன் ஸ்டஃபிங் போகும். அப்போ சாப்பிடும்போது நமக்கு டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விடணும், இல்லை நமக்கு அந்த பிரெட் வந்து கிழிஞ்சிரும். இப்போ நம்ம அந்த ஓரங்களை இது போல் தண்ணி வச்சு தடவி அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைட்
சைடில் இந்த ரெண்டு கார்னர்ஸ் இப்படி மடித்து விட்டு மேலே இருக்க பகுதியை நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட சமோசா சூப்பராக ரெடி ஆகிடும். இது தண்ணி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் மைதா கூட கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பீஸும் அதே போல் நான் செஞ்சு காட்டுறேன், நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும். இது போல் உங்களுக்கு ப்ரெட்டில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவோ மைதாவோ எடுத்து மாவு பசைஞ்சு தின்னாக ஷீட் ரெடி பண்ணி நீங்கள் தவாலை போட்டு செஞ்சு கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கடைகளில் விற்கிற ரெடிமேட் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து சட்டுன்னு ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரெட் யூஸ் பண்ணுறோம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க இல்லை ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டைம் எடுக்காமல் உடனே ரெடி பண்ணுறதுக்காக தான் நாம் இது போல் ப்ரெட் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது போல் எப்போவுமே நாம் சமோசாக்கள் ஸ்டஃப் பண்ணி நல்லா பேக் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட சமோசாக்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் நம்ம ஒவ்வொரு சமோசாக்களாக நம்ம நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கில் டிப் பண்ணும்போது ஒரு ஃபோக் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் நமக்கு சீக்கிரம் வீணாகாது. இல்லைன்னா நமக்கு கைகள்லேயே வச்சு டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த எக்கு நிறைய பிரெட் க்ரம்ஸில் பட்டு அந்த பிரெட் க்ரம்ஸே நமக்கு ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உதிரியாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக இது போல் ஃபோக்கும் ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ எல்லா சமோசாவும் இது போல் நம்ம டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் வச்சு ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒவ்வொரு சமோசாக்கெலாம் இது போல் டிப் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆயில் கேஸில் வச்சிட்டோம்னா அது சிம்லேயே நமக்கு நல்லா சூடாகி வந்துடும், கேஸும் நமக்கு சேவ் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொரு சமோசாக்கெலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை நீங்கள் சமோசாக்கள் ஒரே நேரத்தில் பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரே நேரத்தில் ஒரு 2-3 சமோசாக்கள் தான் பொறிக்க முடிஞ்சது. நான் எப்போவுமே வந்து குறைவாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நாம் இது போல் பொறிக்கிற ஆயில் வந்து திரும்பவும் நம்ம கொதிக்க வச்சு பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் 24 hours நம்ம அதை ரீயூஸ் பண்ணிடணும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே இது போல் அப்பளமோ இல்லை இது போல் சமோசாக்கள் எது நம்ம எண்ணெயில் பொறிச்செடுத்தாலும் ஆயில் குறைவாக யூஸ் பண்ணி நீங்கள் பொறிச்சிங்கன்னா 24 hours அதை நீங்கள் தாளிக்கிறதுக்கு நீங்கள் குக்கிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த டிப் நான் எல்லா வீடியோலையுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம இந்த சமோசாக்களை திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்ல வந்து வரும்படிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக நம்ம சமோசா ரெடி பண்ணலாம். இதே போல் எல்லா சமோசாக்களும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆயிலையும் நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை கூட பொறிச்சு அதோட ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எனக்கு 1.5 spoon அளவுக்கு எக் மீதி இருந்தது, அது கூடவே ஒரு 1.5 spoon அளவுக்கு சிக்கனும் மீதி ஆயிடுச்சு. அதை நான் எக்கோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் ஒரு 2 spoon அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மிக்சரை சிக்கன் பால்ஸ் போல் நம்ம சிலிண்டர் ஷேப்லேயும் ஒரு பால் ஷேப்லேயும் ரெடி பண்ணி அதே போல் பிரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே வீணாகாமல் நம்ம இதில் செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான பிரெட் சிக்கன் சமோசா சூப்பராக இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது போல் நீங்கள் ரெடி பண்ணி இதுக்குள்ள டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.